நீ உன் தப்ப மறைக்க அவ மேல பழிய போட்ட அந்த பழிய தொடைக்க உன் தப்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த உங்க பையனுங்க கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்கு தான் நீங்க எங்க கூட பிசினஸ் பண்றீங்களா கார்த்திக்கு வேல சரியா மிஸ்டர் விக்ரம் கலைவாணன் When the GMM group of companies representatives arrive, get them to wait at the conference room. Yeah, inform Sophie about this, and don't forget my usual, without whipped cream. Okay? Yeah, sure. Hi, I'm here to meet Mr. Karthik. Hello, Karthik. Ninga Pooja, associate director of the Phoenix Group of Companies. Are you serious? Yeah. Ella na I was expecting a guy. Yeah, oru ponna irukka kudada. Ponnugala mari irunda taaralama irukalam. Anyways, Mr. Karthik. No, call me Karthik, yeah? No formalities. Enoda business card. Alaga irukku. Excuse me? Design alaga irukku. மீட் பண்ணனும்னு சொன்னீங்களா? Yeah. எங்க கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு லீடிங் கம்பெனி. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். In fact, நிறைய கம்பெனிஸ்க்கு நாங்க தான் ஸ்டீல் சப்ளை பண்றோம். Okay. சமீபத்துல எங்க கிளையன்ட்ஸ் உங்க கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வெச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். அதுக்கு நீங்க தான் காரணமா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. என்ன புரியுது ஏன் என் கிளையன்ஸ் உங்களை தேடி வராங்கன்னு உங்க கண்ணில் there's a power உங்க சிரிப்பு your smile is it's a sword முகம் வந்து கடவுளின் ஓவியம் மொத்தத்தில் நீங்க ஒரு தேவதை மாதிரி யாரா இருந்தாலும் பணிஞ்சு தானே போவாங்க இதை கேட்டு நான் உங்ககிட்ட பணிஞ்சு போவேன்னு நீங்க நினைச்சீங்களா ஒரு பொண்ணு அழகா மட்டும் இருக்க கூடாது அறிவோடவும் இருக்கணும் நான் இதை நம்பி இருக்கிறவன் இதை நம்பி வாழ்றவன் கிளையன்ஸ் என்ன நம்புறாங்க என் திறமையை நம்புறாங்க அதனால தான் என் கம்பெனி தேடி வராங்க சில பேர் மாதிரி பொண்ணுங்களை பார்த்ததும் பூஜா நீங்க கொஞ்சம் அதிகமாகவே பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் தேவையானதை தான் பேசுகிறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கோங்க என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன் குட் டே என்னடா ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக வர என்ன சொல்லணும்ப்பா என்ன சொல்லணும்மா உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன் அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்க ஹெல்ப் பண்ணுவேன் தானே ஏதாவது ஐடியா கூடுறா சரி என்ன வாங்க போகிறீங்க thinking maybe a memento so old fashioned sari a planner amma ku tablet irukku appo na planner onna pe kooptan par enna sollan can you be more helpful okay pa what is your expectation கிஃப்டை திறந்த உடனே அம்மா அப்படி ஆடி போயிடணுண்டா ஆ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சொல்லு உங்க சின்ன வயசு போட்டோ எடுத்து ஒரு போட்டோ ஃப்ரேம்ல வச்சு கிஃப்டா கொடுத்துருங்க அம்மா ஆடி போயிடுவாங்க ஜஸ்ட் ஜோக்கிங் பா வை நாட் அ புக்கி
உங்க அம்மாக்கு முக்கே பிடிக்காது. ஏன் என்ன தவிர அவளை வேற யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு தெரியும் உங்க அம்மாக்கு முக்கே பிடிக்காது. சரி யோசிக்கிட்டே வா. மாலுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லி என்ன வாங்கலாம்னு. அங்கேயாவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இரு. ஆக்சுவலிப்பா ஐடியா வந்துட்ட இல்ல, இந்த ஃபேமிலி பிசினஸை தவிர வேற நிறைய விஷயங்கள் செய்யணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஸோ இந்த ஃபேமிலி பிசினஸ் வந்து என்ன எக்ஸ்கியூஸ் பண்ண முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ? இல்லைப்பா மற்றெல்லாம் ட்ரை பண்ண வளராத. இல்லைப்பா மற்ற விஷயங்கள அர்ஜுன் இனஃப். யூ ஆர் மை சன். நீங்கள் மூணு பேரும் இந்த பிஸ்னஸ் நடத்துவீங்கன்னு நானும் உங்கள் அம்மா எவ்வளோ எவ்வளோ கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் பண்ணப்பா. இந்த பாரு மில்லேனியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வி ஆர் கோயிங் இன்டர்நேஷனல். ஓகே கார்த்திக் அதை பார்த்துக்க போகிறான். நீயும் விக்ரமோ இங்கே உள்ள பிஸ்னஸை பார்த்துக்க போகிறீங்க. We are starting from Europe, okay? From Italy all the way to... Italy? You know what? நம்ம மாலுக்கு போல நேரா வீட்டுக்கு போல. ஸோ வாழ்க்கையில் முத தடவை உன்னோட சாம் ஒர்க் பண்ணல. நினச்சி பார்க்கும் போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. இப்போ என்ன செய்ய? வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருக்கும் இளைய தளபதி விஜய் மட்டும் பிடிக்கிறதில்ல, அட் டைம்ஸ் விஜய் சேதுபதியும் பிடிக்கும். ம், சோனியா அவளை கவுத்துருவேன் அதானே சொல்ல வர? இருக்கலாம், மேபி என்னோட சாம்ல அப்படியே. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் இவ மட்டும் ஷீஸ் குவைட் ஹாட் ஹீடட். இல்லை நீ அவளை கவுக்க பார்த்த, ஆனால் அவ உன்னை கவுத்துட்ட. அது என் டென்ஷன் இல்லைடா. ரியலி பேசி சரிப்படுத்தலான்னு பார்த்தேன், ஆனால் சரிப்பட்டு வரல. அண்ணாண்டா உன் மைண்ட் வாய்ஸ் ரேடியேஷன் நல்லா ஹெவியாக அடிக்குது. நான் இந்த விஜய் சேதுபதிலாம் சும்மா காமெடிக்காக சொன்னேன். நீ காமெடி பீஸ்னு எனக்கு தெரியும்டா, ஆனால் சில பொண்ணுங்களுக்கு காமெடி பண்ணுற பையனுகளை ரொம்ப பிடிக்கும். இதில் நீ செலிபிரிட்டி வேற, இவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வர? மன்மதனுக்கே அம்பா, கார்த்திக்கே லவ் அட்வைஸா சொல்கிறேன். யூசி மச்சி, இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவ். ஸோ நீயும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஆ, நீ ஜிம்முக்கு போகிற, ஒர்க் அவுட் பண்ணுறியோ இல்லையோ ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ போடணும். நீ கடைக்கு போகிற, புது சட்டை வாங்குறியோ இல்லையோ சட்டை வாங்குற மாதிரி ஃபோட்டோ போடணும். இந்த ஃபேஸ்புக் லைஃப், இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாம் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ம், இந்த ஸ்னாப் சாட்னு ஒரு ஒரு ஆப் இருக்குது தெரியுமா, இந்த நாய் ஃபில்டர் போட்டு நாக்கு கூட தொங்கிட்டு இருக்கோம் அது இருக்குது. அப்புறம் இந்த மண்டை மேலே பூ வச்சு இந்த சுமாராக இருக்கணும் கூட ரொம்ப அழகாக காட்டுவேன் அது இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குடா. டேய் உன் காதில் ஈஸியாக பூ சுற்றலாம்டா. வை ப்ரோ, ஐ வாஸ் கிடிங். அது வேற நீ சீரியஸாக எடுத்துக்கிட்ட. அதான் நான் பார்த்தேன். நீயாவது என்னை பற்றி உயர்வாக பேசுகிறதாவது. இப்போ சீரியஸ்லி அவளால் கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? My father taught me many things. What? கேளுடா. Keep your friends close. But your enemies closer. Godfather 2 டா. மைக்கேல் கால்யன் சொன்னது யோசி. கூப்பிடுங்களா? யா, அந்த யுகே ஐஎஸ் ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தேன். அத முதல்ல உங்களுக்கு இமெயில் பண்றேன். ஓகே. இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன்.
இந்தாங்க German Mineral Extraction Agency ல உள்ள top 5 companies ஓட prospectus. இதோட soft copy அப்புறம் email பண்றேன். Okay? Thank you. Wait, இன்னொரு விஷயம். Party? Party? Birthday party. Birthday party? உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த birthday parties எல்லாம் பிடிக்காது. ஆனா இது Mrs. நந்தினியோட birthday party. இன்னிக்கு In an hour's time. இது முதல்ல எங்கட சொல்ல. நான் வேற gift வாங்கல. ஐயோ. Gift வாங்கலையா? போச்சு. Empty handed ஆ போறீங்க? அங்க இருக்குறவங்க தப்பா பேசுவாங்களே. மிஸ் நந்தினி கூட ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்களே. என்ன செய்ய போறீங்க? உங்க செகண்ட் ரோவை திறந்து பாருங்க. You're welcome. வாங்கிட்டியா? ஏய். நீ இல்லாம நான் எப்படி? தெரியுமே? நான் இல்லனா உங்களுக்கு இந்த வேலைய ஓடாத, சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, திட்டிறதுக்கு ஆள். போதும். But really, thank you so much. No problem. But you owe me one. Happy birthday, ma. You like this? Very nice. Thank you. Hmm. நைஸ் கார்த்திக் எங்க கார்த்திக் எங்கடா தெரியல பா ஹலோ எஸ் ஹூஸ் பேக் அடா என்ன நடக்குது வாட்ஸ் ஹேப்பனிங் வைன் பேஸ்ட்ரீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல பலமா இருக்கு என்னடா கேக்குற மா கிராப் மா ஐம் சோ சாரி மா டீல்ஸை க்ளோஸ் பண்ணுற நினைப்பில் மறந்துருப்பான் ஏமா டோட்லி மறந்துட்டேன் கேவ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா ஹாப்பி பர்த்டே தொடர்ந்து பாருங்க தொடங்கம்மா உங்களுடைய ஃபேவரட் பிராண்ட் பிடிச்சிருக்கா எனக்கு Everybody just chillax, 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 chillax. Mummy waiting, cake cutting, we all eating. One, two, three. Happy birthday to you. கீழே பாய்ஸோட சர்ப்ரைஸ் இது இந்த பாயோட சர்ப்ரைஸ் உனக்கு ஒன்று தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய்ஸ் ஃபேமிலி பிஸ்னஸ் இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கணும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டே வா என்ன சொல்ற கலை நான் பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கலையா நந்தினி என்ன அது உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்க அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லை கலை நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல
எப்படி ஒரு சின்ன பர்த்டே கிஃப்ட்டுக்காக சண்டை போட்டானுங்க அண்ணன். அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு விளையாட்டுக்கு சண்டை போட்டானுங்க. அப்புறம் அர்ஜுன் வந்தெல்லாம் சரியா எடுத்தானே, கேக் கூட ஊட்டிக்கிட்டானுங்க, பாத்தியா இல்லையா? இல்ல கலை, எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி. For you. எதுக்கு கலை இதெல்லாம்? இருந்தாலும் இட்ஸ் பியூட்டிஃபுல். தேங்க் யூ. யூ வெல்கம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் என்னோட பிறந்த நாளைக்கு மட்டும் இல்லாமல் தினமும் இருக்கணும். அதுக்கு நான் தினமும் வெனிஸ் போகணும், பரவாயில்லையா? ஏன், உங்கள் மனைவிக்காக எதுவும் செய்ய மாட்டீங்களா? போகலாம் போகலாம், ஆனால் வேலை இருக்குமா? வேலை முக்கியமா இல்லை நான் முக்கியமா? நந்தினி, வேலை ரொம்ப முக்கியம், ஆனால் நீ இல்லைனா நான் இல்லை. இப்போ தெரியுது கார்த்திகே எப்படி இருக்கான்னு. ஏய், என்ன சொல்ல வர, நான் கேசனுபாவா? எப்படி இருக்க? வீடெல்லாம் ஓகேயா? ஓகே. என்ன பண்ண போற? இங்க ப்ளூ சீஸ் பர்கர் ரொம்ப நல்லா இருக்குமா, ஆர்டர் பண்ண போறேன். ஏய், நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன், பர்கர் ரொம்ப நல்லா இருக்கும், உனக்கு வேணுமா வேணாமா? நான் அதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு தெரியாது. அதை பற்றி இன்னும் யோசிக்கல. அப்புறம் வீட்டிலேயே உட்காந்துருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அஃப்கோர்ஸ் நான். எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரில, என்னமோ ஒரு அகதி மாதிரி இருக்குது. ஓகே மிஸ்டர் ரெஃப்யூஜி, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன். இதை பாரு, எப்படி இருக்கு? என்ன வாட்ச் வியாபாரம் செய்யலாம்னு சொல்லியா? டேய், இந்த வாட்சோட விலை 1000 வெள்ளி, லிமிட்டட் எடிஷன். எப்படா பிஸ்னஸ்? ஈஸியாக பணம் பார்க்கலாம். பொருள் அனுப்புனா பொட்டி முழுக்க பணம். எப்படி, என் கூட பிஸ்னஸ் சரியா? ஈஸி மணி இஸ் டேஞ்சரஸ். உழைச்சி வர காசு தான் நல்ல காசுன்னு எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. டேய், என்னடா அம்மா சென்டிமெண்ட் வச்சு தாக்குற? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ ட்ரை பண்ணி பாரு, பிடிக்கலன்னா விட்டுரு, சிம்பிள். ஏன் நம்பிக்கை இருந்தா வா, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நீ தான் ஃப்ரெண்ட்ஷிப் சென்டிமெண்ட் வச்சு தாக்குற. டேய், டிகிரியே இல்லாமல் சாதிக்க முடியும்னு உங்கள் அப்பா கிட்ட ப்ரூஃப் பண்ணணும்னு சொன்னது நீ தானே, அதுக்கு இதுதான் சரியான வழி. யோசி. என்ன சொல்ல? அம்மா, இது சஸ்பென்ஷன் தான்மா, நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போவேன், எல்லாமே சரியாயிடும். இந்த விஷயம் அப்பாக்கு தெரிய தேவையில்ல. அது நீ மறுபடியும் ஸ்கூலுக்கு போனா நீ போவேன்னு உனக்கு உறுதியாக சொல்ல முடியுமா? அர்ஜுன், நீ லேட்டாக சொல்லி அப்பா மனசை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலாக இப்போவே சொல்லிடு ப்ளீஸ். சஸ்பென்ஷன் ஆனது அவ்வளோ பெரிய குற்றமா? இன்னும் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் லைஃப். யூனிவர்சிட்டி தாண்டியும் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நான் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. ஏமா அமைதி ஆயிட்டீங்க, இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசிட்டு இருந்தீங்க.
Yeah.